யஸ் இந்த உடல் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டே ஃபிஃப்டி ஓகேவா இந்த டே ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது நாள் கடந்து வந்துட்டாங்க எல்லாருமே சண்டே எபிசோட வந்து வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து எலிமினேட் பண்ணுவாங்க ஓகேவா யார் யார் ஃபர்ஸ்ட் வந்து நாமினேஷன் பார்த்தீங்கன்னா அபிநய் சிபி அக்ஷரா தாமரை பவானி அதுக்கப்புறம் இமா அனாச்சி இசைவாணி நிரூப் ஐக்கிய பேரி இவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நாமினேஷன் ஆகிருக்காங்க ஓகேவா இப்போ நாமினேஷன் ஆனாங்க யார் வந்து ஹெல்மெட் ஆக போகிறோம் உங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் நாளைக்கு வந்து கமல் சார் எப்பிசோட்ல யார் வெளியில் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இசைவாணி வந்து வெளியில் போகிறாங்க சரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபினய் வந்து எவ்வளோ ஓட் ஓட் வந்து வாங்கியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அபிநய் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபி பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அக்ஷரா பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க நான் கீழே வந்து நான் உங்களுக்கு சைடில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் யார் யார் எவ்வளோ ஓட்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிவி அஃபீஷியலில் போயிட்டு ஓட்டிங் லிஸ்ட்டு வந்து எடுத்து பார்த்தா வந்து யார் கம்மியாக இருக்கா பார்த்தா ஐக்கிபெரியோட ஓட் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது இசைவானியோட ஓட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த அஃபிஷியல் ஓட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் போக வேண்டியது யாராக இருக்கணும் ஐக்கிய தான் இருக்கணும் ஆனால் வெளில போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இசையவாணி சண்டே எபிசோடில் சார் நாளைக்கு ஒரு உங்களுக்கு எபிசோடில் நான் பிஃபோராகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பட் ஆனால் இசைவாணி வந்து வெளியில் போகிறாங்க அதுக்கு கேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் மக்களாக சேர்ந்து தான் வந்து அபிஷேக் வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டே ஃபார்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வந்து எல்லாரையும் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பார் பண்ணதும் பரவாயில்ல இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டடா இல்லை வந்து அப்படியே நடக்கிறதே நம்மளுக்கு எல்லாம் காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தேர்ட்டி வந்து ஸ்கிரிப்டட் தான் செவன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஓன் எப்படி நடக்குதோ எல்லோரும் அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் காட்டுறாங்க வச்சு நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபார்ட்டி நைன்த் எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வந்து ஒரு வந்து கேம் இருக்கும் அந்த கேம் அப்போது எல்லோரும் வந்து ஒரு கிஃப்ட்டு பொக்கே பாக்ஸ் மாதிரி எல்லோரும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது யார் ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இம்மா நினைச்சதை ஓப்பன் பண்ணுறப்பாரு சிக்கன் வேணும் ஃபிஷ்ஷு வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவாங்க கேமரா வந்து நம்பர் நைன் பாக்ஸில் தான் வந்து அபிஷேக் இருப்பார் கேமரா வந்து அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது ப்ரொமோக்காக காட்ட முடியாதுன்றதுக்காக அதுக்கு இமான நினச்சி என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்படி தூக்கினா வந்து எல்லோரும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்படிக்காக தூக்கினா வந்து கேமராவில் வந்து இமான நினச்சி தெரியும் இவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏஞ்சிக்க மாட்டார் பாக்ஸ் உள்ளே இருக்கிறது அபிஷேக்கு அவருக்கு எப்படி தெரியும் இந்த சைடு தான் நம்மளை பார்த்த மாதிரி இருக்காங்க இல்லை இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்காங்களா கரெக்டாக இந்த சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் தூக்கி இப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கிரிப்டன் மாதிரி தான் இருக்குது அது ஸ்கிரிப்ட் அப்படியே எழுதி வச்சுட்டு நீங்கள் இந்த சைடில் கரெக்டாக தூக்கணுன்னே எல்லோரும் ஆப்போசிட்டில் இருப்பாங்க அது மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசையவாணி வந்து வெளில போகிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்குதா இல்லையான்னு தெரில பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இசையவாணி கிட்டே வந்து காயின்ஸ் இருந்தது அந்த காயின் வச்சு அவங்க வந்து சேவ் ஆகிருக்கலாம் பட் ஆனால் லூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு யார் பற்றி சொல்லணுன்னுச்சின்னா இப்போ அபிஷேக் வந்து வந்திருக்காப்புல அவர் வந்து என்னென்ன சம்பவம் பண்ண போகிறான்னு தெரில அபிஷேக்கு பிடிக்காமல் யாருன்னா இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ராஜீவ் பிடிச்சவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரியங்காவை பிடிச்சிங்க யாருன்னா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவில் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க தேங்க்யூ எப்படி பார்த்தாலும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும் மீதி செவன்ட்டி பர்சன்ட் தான் வந்து